हेलो फ्रेंड्स वनकम इदु उंगल सुवयुमनमम इनिकी वीडियोले रोम्ब ईसिया वीटलिये एप्पडी डेसिकेटेड कोकोनट पन्रदेन्ना पाक्क पोरोम इदु मोस्ट रिक्वेस्टेड वीडियो नरेय नन्बर्गल इंद रेसिपी केट्रंदांग अधिक वेले कोडुत्तु कडैल वांगाम रोम्ब ईसिया कडैल किडैक्किरा माधिरि नम्म वीटलिये पण्णलाम अदु एप्पडिन पाक्कुरदुक्कुमुन्ना फ्रेंड्स उंगकिट्ट ओरु अन्बाना रिक्वेस्ट इदुवर सुवयुमनमम चैनल सब्सक्राइब पण्णाद नन्बर्गल रेड कलर सब्सक्राइब बटन प्रेस पण्णि चैनल सब्सक्राइब पण्णिक्कोंग தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டிவிட்டு ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அதை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வாங்கும்போது ரொம்ப எலசானதாக வாங்கக்கூடாது கொஞ்சம் தேங்காய் முத்தனா மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வெள்ளைக்காய் தேங்காய் வாங்கிடாதீங்க அதில் நிறைய பால் வரும் கொஞ்சம் கருப்பு காயாக பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் முத்தனதாக இருந்தால் தான் நமக்கு அளவு வந்து நிறைய கிடைக்கும் கடையில் நம்ம கேட்டாலே அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க இந்த தேங்காவை பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காவை நான் பீஸ் போட்டு எடுத்துட்டேன் இந்த தேங்காய்க்கு பின்னாடி இருக்க இந்த கருப்பு தோல் நமக்கு தேவையில்லை எல்லா தேங்காயிலிருந்தும் அந்த கருப்பு தோலை கட் பண்ணி எடுத்துடலாம் தேங்காவை நான் திருவ போகிறதில்ல மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறேன் தோலை எடுத்துகிட்டு இந்த தேங்காவை பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தேங்காவை நம்ம கழுவி எடுக்கணும் நம்ம தோலையெல்லாம் கட் பண்ணும் தேங்காய்க்கு பின்னாடி ஏதாவது ஒன்று ரெண்டு தோல் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது நம்ம அரைக்கும் போது தேங்காவோட கலரை மாற்றிடும் அதனால் நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் தேங்காய் இப்போ ஈரமாக இருக்குது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால் டிஷ்யூ பேப்பர் இல்லை கிச்சன் டவலில் இந்த தேங்காவை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அந்த ஈரம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்து கிச்சன் டவலில் போட்டு இந்த தேங்காவை காய வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஈரம் இல்லாமல் இருந்தால் நமக்கு நல்லா நைஸாக அரைச்சி கிடைக்கும் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் அரைக்கும்போது ஹை ஸ்பீடில் அரைக்காமல் விப்பர் மோடில் தான் போட்டு அரைக்கணும் ஒரு 30 செகண்ட் அரைச்சிட்டு மூடியை திறந்து சைடில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டு திரும்ப ஒரு 30 செகண்ட் அரைக்கணும் இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இருக்க ஈரப்பதம் போக நம்ம இதை வறுக்கணும் தேங்காவை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் சிம்மான ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது எல்லா தேங்காவையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகும் இது ரோஸ்ட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் கலந்து விடணுன்ற அவசியம் கிடையாது போடும்போது எப்படி இருக்குது பாருங்கள் தேங்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது தேங்காய் தனித்தனியாக உதிரி உதிரி ஆகிடும் கைவிடாமல் கலந்து மட்டும் விடுங்க கொஞ்சம் விட்டாலும் அடியில் இருக்க தேங்காய் வந்து சிவப்பாக மாறிடும் எல்லா இடங்கள்லேயும் இந்த டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கிறது இல்லை பெரிய பெரிய ஷாப்ஸில் தான் இருக்குது இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் வீட்டில் பண்ணுமோ ரொம்ப கம்மியான செலவில் இதை நம்ம பண்ணிடலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்க தேங்காவோட விலை பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் 30 ரூபாய்க்கு இந்த தேங்காய் எடுத்து நான் பண்ணுமோ எனக்கு 220 கிராம் டெசிகேட்டட் கோகனட் கிடச்சிருக்கு வீட்டில் தேங்காய் அதிகமாக இருக்க நேரத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் 6 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காயில் நிறைய வகையான ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணலாம் பேக்கரியில் கிடைக்கிற தேங்காய் பண்ணலாம் இந்த தேங்காவை தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க இதுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் குழம்புக்கு சட்னிக்கெல்லாம் தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த தேங்காய் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணியில் இந்த தேங்காவை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காயில் அரைச்ச சட்னி மாதிரியே இருக்கும் வறுக்க வறுக்க தேங்காய் நல்லா உதிரி உதிரி ஆகுது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆகிடும் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த தேங்காவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொழுக்கட்டைகள்லாம் நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு தேங்காய் திருவோம் இல்லைங்களா அப்போ இந்த தேங்காய் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்து சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி மாதிரியே நம்ம நண்பர்கள் கேட்குற நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹோம்மேட் மில்க் பவுடர் ரெசிபீஸ் 5 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் பாயசம் மிக்ஸ் ரெசிபி ஆச்சி சக்தி மசாலா கிடைக்கிற பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஃப்ளார் ரெசிபின்னு நிறைய ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நண்பர்கள் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கான்னு கேட்குறீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அலோ ஆப்பில் நம்ம வீடியோஸ் அதோடய லிங்க்கை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதோடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடுச்சு கரண்டியில் எடுத்து உதுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதுந்து வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வறுக்க வேண்டாம் வறுத்திங்கன்னா தேங்காய் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இல்லைனா அந்த பேனோட சூடில் அடியில் இருக்க தேங்காய்லாம் கலர் மாறிடும் நல்லா ஆறினதும்
ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கம்மியான செலவில் கடையில் கிடைக்கிற மாதிரியே டெசிகேட்டட் கோகோனட் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ உதிரி உதிரியாக நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கோகோனட் பவுடராக வேணும்னா இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய், தேங்க்யூ, டேக் கேர்.